ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனல்ல அமேசான் கேஜெட் சீரிஸ் உங்களோட ஃபேவரட்டான கேஜெட் சீரிஸ்னு தெரிஞ்சும் ரொம்ப நாளா போடாம விட்டுட்டேன். ரீசன், நிறைய மொபைல்ஸ் லான்ச் இருந்ததுனாலதான் இதுக்கப்புறம் கண்டினியூ வந்துட்டு நம்ம அமேசான் கேஜெட் சீரிஸ் வந்து போடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதெல்லாம் 200 ரூபாய்க்கு கம்மியாகவும் இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் ப்ரீமியமா நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டுமே இருக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ்அப் பண்ணி தான் வந்து போட்டிருக்கேன். பார்த்துட்டு எந்த கேஜெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி அமேசான் கேஜெட் சீரிஸ் போடணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு கேஜெட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேஜெட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து வாங்கலாம். மல்டிப்ளக் சாக்கெட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பிளக் பாயிண்ட்டு, 2 வந்து 3 பின்னும், இன்னொன்று வந்து 2 பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்விட்சுமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அந்த மீன் தொட்டி கேப்பில் வந்துட்டு ஸோ 3 இது வந்து பிளக் பண்ண வேண்டியதாக இருந்தது, லைட்டு அதோட ஃபில்டர் இதெல்லாம் வந்துட்டு. பட் எனக்கு ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்றனால மல்டி கனெக்ஷன் வந்து பண்ண முடியல. ஸோ அதுக்காக வாங்கினேன். இது கரெக்டாக மெலிசா குட்டியாக இருக்கனால ஈஸியாக உள்ளே போயிடுச்சு, ஈஸியாக பிளக் பாயிண்ட் மாற்ற மாதிரி இருந்தது. இந்த மாதிரியான இடத்துக்கு யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 189 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாரண்டியோட கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பட்ஜெட்டில் ஒரு நெக் பேண்டு குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு நெக் பேண்டு 700 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆஃப்லைனில். நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது அவங்களோட ஆன்லைன் வெப்சைட்லேயுமே வந்து இதே ப்ரைஸுக்கே வந்து அவைலபிளில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே நெக் பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை சார்ஜ் போகிறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு நெக்கில் வரக்கூடிய ஏரியா பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி சாஃப்டாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் இது கொஞ்சம் ஹார்டான ரப்பராக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. சைட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏரியா வந்துட்டு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட்டன் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கும், அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான தனி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒயரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. இவ்வளோ லாங்கு தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். காதில் எடுத்து மாட்டணும் அப்படின்னா லைட்டாக வாயில் இடிச்சுட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸ்பீக்கர் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நெக்கில் மாட்டிட்டு யூஸ் பண்ணாத டைமில் இந்த மாதிரி மேக்னெட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே விழுகாமல் சேஃபாக இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பீக்கரோட டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14 mm வந்து டிரைவர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் வாங்குகிறோம், ரெண்டு விஷயம் நோட் பண்ணணும். ஒன்று, பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 7 to 8 மணி நேரம் கேட்கலாம் அப்படின்றாங்க. அதே சமயம் ஒரு 1 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இதை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 மணி நேரத்துலேருந்து 17 மணி நேரம் வரை கூட கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா தோணுது. கூட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஆக்சுவலாக நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன், ப்ளூடூத்தை டிஸ்கனெக்ட் பண்ணாமையே. அகைன் வந்து நான் ஒரு பாட்டு போடுறேன், பார்த்தா எங்கேயோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா பாக்ஸிலேருந்து சவுண்டு வெளியில் கேட்குது. அந்த அளவுக்கு செம லவுடராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லவுடர் வந்து முக்கியம் கிடையாது, எந்த அளவுக்கு நல்ல டீப் பேஸாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பஞ்சியான பேஸ் வந்து இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ரொம்ப கும் கும்னு அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. நார்மலாக என்ன பிராண்டே தெரியாமல் வாங்குறதுக்கு ஜிப்ரானிக்கு ஒரு தெரிஞ்ச பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் ரெகுலராக வந்து ஆஃபர்ஸ் கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஸாரை ஃபாலோ பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி ஆஃபர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் உங்களுக்கு முட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வித்தியாசமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கேஜெட் வேற லெவலில் இருக்கும். இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு முட்டையை பாயில் பண்ணுறீங்க அப்படின்னா அது உள்ளே வந்து எப்படி இருக்குது, ஹார்டாக இருக்குமா இல்லை இன்னும் கொல குளந்தான் இருக்கா வேகலையா அப்படின்ற டவுட் கண்டிப்பாக இருக்கும். இந்த கேஜெட் இருந்தால் அந்த டவுட்டே தேவையில்லை. நீங்கள் முட்டை வேக போடும் போதே இந்த கேஜெட்டையும் தூக்கி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு விட்ருங்க. உங்களுக்கு முட்டை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்னு எழுதியிருக்க மெஷர்மெண்ட் அளவுக்கு உங்களுக்கு ஒயிட் கலரில் மாறும். அதுவே இந்த ஒயிட் கலர் மீடியம் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா முட்டை வந்து மீடியம் பாயிலிங் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா ஹார்ட் பாயிலிங் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சென்டரில் இருக்க லைன் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா முட்டை நல்லா ஹார்ட் பாயிலிங் ஆயிருச்சு, எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் தான். சமைக்க தெரியாதவங்களா இருந்தாலுமே ரியலாகவே முட்டை சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கேஜெட் வேற லெவலில் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 219 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து என்ன ப்ரோ எல்லா கேஜெட்டுமே போடுறீங்க, ப்ரைஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. நான் அதை தவிர பார்த்தீங்கன்னா நிறைய கேஜெட்ஸ் வாங்கிட்டு அது எல்லாமே நல்லா இல்லைன்னு நிறைய டைம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். சில இது வந்து ரிட்டனே பண்ண முடியாது, வீடியோ போடாமல் விட்டுருக்கேன். பட் இன்னுமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ போடாமல்
இருக்க வேணாம், நல்லா இல்லாத கேஜெட்டையும் நல்லா இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு கேஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து இதோட ப்ரைஸே வந்தது. இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாங்க வேணாம்னு சொல்ல போகிறேன், சோலார் லைட்டு தான். எப்போ சோலார்னா சூப்பராக இருக்குமே அப்படின்னா இவங்க இமேஜில் காட்டும் போது இந்த மாதிரி சூப்பராக தான் இருந்தது, பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைம் ரொம்ப நேரம் வந்து இந்த லைட் வெளிச்சம் இல்லை, ரொம்ப ஒரு சின்ன எல்இடி லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அது பெரிய லெவலில் பவர் கொடுக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். 4 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு மேலே வருது ஒவ்வொரு பீஸுமே. இந்த 1000 ரூபாய்க்கு மேலே போட்டு இது வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். யூஸ் பண்ணி பார்த்தேன், ரியலாக ஒர்த் இல்லைன்னே கரெக்டாக 10 நாள் உள்ள ரிட்டர்ன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒர்த் இல்லாத ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம வந்து ரிட்டர்ன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிப்ரானிக்கில் இப்போ ரீசெண்டாக கீபோர்டு ஒன்று, அதுவும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான கீபோர்டு, நிறைய ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா கீபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, அண்ட் நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீபோர்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா குட்டிய காம்பாக்டான ஒரு கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம், போர்ட்டபிளாக எங்கே வேணால் எடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ளூடூத் மூலமா ஒரு டிவைஸ் இல்லை 3 டிவைஸ் சேம் டைம்லேயே கனெக்ட் பண்ணலாம். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 மேலே வந்து 3 இண்டிகேட் லைட்டும் அது கீழே வந்து அதுக்கான பட்டன்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நார்மலாக 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், 2 ப்ரெஸ் பண்ணி ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மொபைல்லையோ இல்லை டேப்லேயோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாலே ஒரு தாட்டி சார்ஜ் போட்டாலே 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வரும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக பேட்டரி தான் போடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இந்த டைப்பில் கொடுத்தது ரியலாகவே ஒரு ஒர்த்தான ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கீஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 79 கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் iOS சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கனால மற்ற ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணி கீஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களுக்குன்னே ஸ்பெஷலாக வந்து ஹோம் பட்டன், பேக் பட்டன் போகிறது, ரீசன் பட்டன் போகிறதுக்கு தனியாகவே ஆப்ஷன் கொடுத்தது ரியலாகவே செம ஒர்த்தான ஒரு ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கீஸ்லாம் வந்து சிசர் டைப் கீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, போர்ட்டபிள் அண்ட் காம்பாக்டாக இருக்குது, ஒரே டைமில் 3 டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரியலாகவே ஒர்த்தாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1900 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் தோணுது என்ன அப்படின்னா இதில் சைட்லேயே வந்து டைப் சி போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக அந்த கேபிளை வந்துட்டு பிசியில் மாட்டணும் அப்படின்னா ஒயர் மூலியமாக ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா சார்ஜ் இல்லாத டைம்லேயும் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகிற ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணியே பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு கேஜெட் தான். ஸோ இது ஒரு பழைய கேஜெட் தான், வாங்கினால தான் இதை வந்து ஆட் பண்ணேன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 200 வரக்கூடிய ஒரு கேஜெட் தான். ஸோ இந்த மாத்திரை மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாட்டர் ட்ராப் மட்டும் விட்டோம் அப்படின்னா அப்படியே கிளாத் மாதிரி பிரிஞ்சு வந்துடும், ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க டக்குன்னு தொடக்கணும், கோல்டு இருக்கு தொடக்கணும், அந்த மாதிரியான டைமில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் வாங்கினேன். ரியலாகவே ஓகே தான், வெளியில் எங்கன்னா ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்ற டைமில் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 பீஸ் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருந்தாங்க, இதோட ப்ரைஸ் 194 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த கேஜெட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.